கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தேரம்பாளையத்திலிருந்து குறும்பபாளையம், முங்கப்பாளையம், பொள்ளைப்பாளையம், பெல்லாதி உட்பட பல கிராமங்களுக்கு செல்லும் சாலையின் இடையே 7 எருமை பள்ளம் உள்ளது. இப்பள்ளத்தின் இடையே தரைப்பாலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் தற்போது பெய்த கனமழையின் காரணமாக தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டது. இதனால் அப்பகுதியில் 4 மேற்பட்ட கிராமங்கள் போக்குவரத்தின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ICFL பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் விதமாக சாரணர் சாரணியர் இயக்கம் சார்பாக வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன. இதில் ICF, வில்லிவாக்கம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 20 மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பாக தங்களை திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. சர்வதேச ஷெப் தினத்தை முன்னிட்டு சேலம் மாமாங்கம் பகுதியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை சேலம் மாவட்ட உணவுத்துறை அதிகாரி கதிரவன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியில் 100 மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு ஆரோக்கியமான உணவு அனைவரும் உட்கொள்வோம், பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட் அணிய வேண்டும் உள்ளிட்ட விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு கடந்த சில நாட்களாக நீரின் வரத்து குறைந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் தென்பனையாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஒசூரில் உள்ள கெலவரப்பள்ளி அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு வினாடிக்கு 728 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து 4 மதகுகளின் வழியாக 728 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கெலவரப்பள்ளி, துரப்பள்ளி, அக்ரஹாரம், மோரணப்பள்ளி, பாத்தக்கோட்டா, ஆலியாளம், கோபச்சந்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் ஆணையூரில் உள்ள அரசு பள்ளியில் VKS சிலம்பம் யோகா டிரஸ்ட் சார்பில் மாநில அளவிலான சிலம்பம் மற்றும் யோகா போட்டிகள் தலைவர் சண்முகவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் நீரில் மூழ்கி 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆங்காங்கே எச்சரிக்கை பலகைகள் வைத்ததாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தாததுமே இதற்கு காரணம் என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்கத்தின் கோவை மண்டல மாநாடு நடைபெற்றது. இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஊராட்சி செயலர்களின் நீண்டநாள் கோரிக்கையான பதிவறை எழுத்தருக்கு இணையான ஊதியம் வழங்கியதற்கும், பெண் ஊராட்சி செயலாளருக்கும் மகப்பேறு விடுப்பை 9 மாதமாக உயர்த்தி வழங்கியதற்கும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஊராட்சி செயலர்களின் நீண்டநாள் கோரிக்கையான பதிவுரை எழுத்தருக்கு இணையான ஊதியத்தை வழங்கிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தல், மேலும் ஊராட்சி செயலரின் பெண்களுக்கும் மாத அதாவது மகப்பேறு விடுப்பாக 9 மாத காலம் அறிவித்த தமிழக அரசுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்தல். மதுரை விமான நிலையத்தில் நடிகர் சங்க துணைத் தலைவர் உதயா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நடிகர் சங்க தேர்தல் குறித்து ஏற்கனவே நீதிமன்றத்தில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும், விசாரணையின் முடிவில் ஐசரி கணேசன் தலைமையில் இருக்கும் எங்களது சாமி சங்கரதா சுவாமிகள் அணி வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். நடிகர் சங்க தேர்தல் கோர்ட்ல வந்து ஆர்குமெண்ட் போச்சு, இப்ப 24 திருப்பி ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. சோ அதுக்கப்புறமா தான் தெரிய வரும் எல்லாமே. இப்ப கவுண்டிங் இன்னும் நடக்கல. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கரூர் மாவட்ட தலைவர் மருத்துவர் பிரபாகரன் தலைமையில் கரூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 20 பிறகு வழங்கப்படும் பதவி உயர்வினை 13 பிறகு வழங்க தமிழக அரசு முன்வர கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மதுரையில் பட்டாசு, மத்தாப்பு வெடி கொளுத்துவது குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. பள்ளி சிறுவர்கள் பெற்றோர்களுடன் கலந்து கொண்ட இந்த முகாமில் மதுரை தீயணைப்பு படையினர் கலந்து கொண்டு பட்டாசு மத்தாப்புகளை விபத்துகள் இல்லாமல் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் கொடுத்தனர். கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் காவலர் வீரவணக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. கரூர் மாவட்ட ஆயுதப்படை வளாகத்தில் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆர் பாண்டியராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் உயிர் நீத்த காவலர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் மலர்தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், குளித்தலை சரக காவல் துணை கண்காணிப்பாளர் கும்பராஜா, கரூர் சரக காவல் துணை கண்காணிப்பாளர் சுகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நகர திமுக கழகம் சார்பாக பொதுமக்களுக்கு டெங்கு காய்ச்சலை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகர திமுக செயலாளர் முகமது யூனுஸ் தலைமையில் நிலவேவு கசாயம் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் பஸ் நிலையம் முன்பு நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருண்குமார், காரமடை மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேந்திரன், தலைமை செயற்குழு உறுப்பினர் டி ஆர் சண்முகசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மலசோனை கிராமத்தில் நாகாச்சாரி என்பவருக்கு சொந்தமான தக்காளி விவசாய தோட்டம் உள்ளது. இதில் காட்டு விலங்குகள் நுழையாத வண்ணம் அதிக திறன் கொண்ட மின்சாரத்தை கொண்டு மின்வேலி அமைத்துள்ளார். இதனையடுத்து தோட்டத்திற்குள் நுழைந்த ஆண் யானை மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் யானையின் உடலை கைப்பற்றியதோடு விவசாயியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணாமலை நகரைச் சேர்ந்த அண்ணாதுரை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வருவாய்த்துறை நில அளவையராக பணி செய்து வருகிறார். இந்நிலையில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள அவரது வீட்டிற்கு விடுமுறை நாட்களில் மட்டுமே வந்து செல்லும் அவர் கடந்த மாதம் விடுமுறைக்காக வரும்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு நகை மற்றும் மின்சாதன பொருட்கள் 7 லட்சம் மதிப்புள்ள கார் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போய் இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மதுரையைச் சேர்ந்த தீபக் ராஜா என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.